எந்த கேள்வி என்ன அதுல இருந்து மாத்தி இந்த இடத்துல சிந்திக்க வச்சதுன்னா, கல்பட்டையாவோட மேட்ரு, கோவில்ல வச்ச வேண்டுதல் செய்யாமல் விட்டால் பாவம் சேருமா, பிளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேக்குறாங்க. ஏன்னா எல்லாரோட கேள்வி இது இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து ஒரு அந்த குழந்தை நல்லா பிறந்துச்சுன்னா ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க, கோழி இருக்கிறேன் இல்ல வந்து ஆடு வந்து பலி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி இப்ப சில விஷயங்களை நம்ம கேட்கும் போது அப்படி தோணுது. ஆனா அதை விட்டுட்டா ஒருவேளை நம்ம வேண்டுதல் வச்சுட்டு அதை விட்டுட்டா ஒருவேளை எதுவும் பிரச்சனை வருமா குடும்பத்துக்கு அப்படின்றதும் இருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கொஞ்சம் வில்லங்கமான டாபிக் தான், ஓபனா அந்த விஷயத்துக்காக தான் யோசிச்சேன். சரி ஓகே, ஈவன் தோ நான் வந்து ஓபனா சொல்றேன், இதனாலதான் வந்து வள்ளலார் வந்து சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு வந்து சொல்றாரு. சிறு தெய்வங்களுக்கும் சுயநலம் என்பது இருக்கும், கருணையே ரூபமாகிய அருட்பெரும் ஜோதிக்கு தான் சுயநலம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன காவல் தெய்வங்கள்ட்ட எல்லாம் நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க, பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுத்துருச்சுன்னா அது எதிர்பார்க்கத்தான் செய்யும். அந்த தெய்வம் கிட்ட இதை ஏன் நீ பண்ணலன்னு கேட்கத்தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஆடு இருக்கிறேன், கோழியா இருக்கிறேன்னா, இப்ப நீ அருட்பெரும் ஜோதி கும்புறவரா இருந்தீங்கன்னா இப்ப அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துருவார். உடனே எப்படி பாதுகாக்கிறாரு, ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறனால அந்த சிறு தெய்வத்தை இவர் டேலி பண்ணிடுற, டேய் அவன் நம்ம அதே தொட்டனா உன்னை முடிச்சிடும்னுவாரு. ஏன்னா அந்த சிறு தெய்வங்களுக்கு ஆட்களை கொடுக்கறதே வந்து அருட்பெரும் ஜோதி தான். இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க 24 மணி நேரம் சிறு தெய்வத்தவே கும்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப உலக வாழ்க்கைக்காக தான் சிறு தெய்வத்தவே வந்து கும்புறீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும். அப்போ வந்து ஒரு டீலுக்குள்ள போறீங்க. அப்போ ஒரு டீலுக்குள்ள போகும்போது என்ன, நான் இதை பண்றேன் எனக்கு அது பண்ணு அப்படின்னோடனே ஒரு சில தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்காமயே கூட கொடுக்கும் சிறு தெய்வங்கள். நீ ஏன் வாய் விடுற, முதல்ல நீ வாய் விடுற அப்படின்றப்ப அப்ப அதுக்காக சரி பண்ணிருது பண்றானு சொல்லி பார்க்கும். பார்க்கும் போது அது எப்படி இருக்கும், இது நம்ம ஊர் சைடு கூட நடந்தது. ஒருத்த என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு கருப்பு சாமியே ஏதோ ஒரு சாமி எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் டீல் இருக்கு, எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பாட்டில் சாரா என்ன வந்து நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு நடந்துருச்சு. அது ஆக்சுவலாக பல வருஷமா நடக்காது நடந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு அவன் அதை நிறைவேற்றல செம பிஸி ஆயிட்டான். இப்போ கனவுல அந்த சிறு தெய்வம் வந்து என்னடா 1000 பாட்டுக்கு சாராயம் கொடுக்குறேன்னு நீ கொடுக்கலையே அப்படி வந்து கேட்டோன்னே, ஐயோ இந்த உடனே கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 பாட்டில் சாராயத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு கோணி பயிர 1000 பாட்டில் சாராயத்தை கொண்டு போயிருக்கான். எப்படி கொண்டு போவ நீ, எப்படி கொண்டு போறது, தேன் பாட்டில கொண்டு போயிருக்கான் 1000 பாட்டில. அங்கேயே ஏமாத்துறது, நீ 1000 பாட்டில் கொண்டு போறனா இப்போ நீ இறைவனை ஏமாத்துறியா இல்ல இறைவன் உன்னை ஏமாத்துவானா, மிகப்பெரிய ஊழல் இது. இது எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா, ரொம்ப ஒரு கீழ்த்தரமான புத்தி. செய்யணும்னு விருப்பம் இருந்தா செய்யணும், இல்லாட்டினா வேண்டக்கூடாது. நீ ஏன் அப்புறம் அதை வேண்ட, உன்னால பண்ண முடியல அப்படின்னா உனக்கு உணர்த்துறாங்களே, நீ இதை பண்ணிருக்க வந்து பண்ணுன்னு சொல்றாங்க, நீ போய் செய்யணும் இல்ல. இதனால இந்த தொல்லையே வேணாம். கணக்கு வழக்கு, நம்ம கணக்கு வழக்கு பாக்குறதே பெரும் கணக்கு வழக்கா இருக்கு. இது இறைவன் கிட்ட வச்ச கணக்கு வழக்க வேற நம்ம பாக்கணுமான்னும் போது பெரும் தலைவலி. இதுவே ஒருத்த வந்து இப்போ வேண்டுதல் வச்சும் அதை நிறைவேற்றல அப்படின்னா அது பாதிக்காது, எப்பேற்பட்டவங்களுக்கு பாதிக்காது, குருவின் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு, அருப்பெருஞ்சோதியை கும்புறவங்களுக்கு, யோகம் செய்வர்களுக்கு, தவம் செய்வர்களுக்கு பாதிக்காது. நீங்க இது எதுவுமே பண்ணாம நீங்க டீல் பண்றது பூராமே லோ லெவல்லயே டீல் பண்ணிட்டு அப்புறம் செய்யலன்னா அது பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு உண்டான அது ஏதோ ஒரு வகையில அந்த சிறு தெய்வங்க அந்த வேலையை காட்டத்தான் செய்யும். ஏன்னா ஒரு இடத்துல வேண்டியிருந்தா பரவாயில்ல, நம்ம இஷ்டத்துக்கு வேண்டிட்டு வந்ததுனால எங்க நடந்திருந்தா நீங்க அதை செஞ்சுதானே ஆகணும், ஏன்னா நீங்க தானே வேண்டுறீங்க. இல்ல, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வேண்டுதல் வச்சாங்க அதை நிறைவேற்றினாங்க நிறைவேற்றலன்ற செகண்டரி, பட் இவங்களோட அம்மா அவங்களோட அப்பா யாராவது வச்சிருக்கும் போது, இவங்க சார்ந்து இவங்களை சார்ந்து வச்சிருக்கும் போது அது அந்த தகவல் இவங்க காதுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நிறைவேற்றிறது ரொம்ப நல்லது. ஓகே, சேகர் கேக்குறாரு, அண்ணா மகாவதார் பாபாஜியை பார்க்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேக்குறாரு. மகாவதார பாபாஜியை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ள திரும்பி பாருங்க, அவர்லாம் உயர்ந்த கட்ட நிலையில வந்து இருக்கிறாரு. முதல்ல மகாவதார் பாபாஜியை பார்க்கணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய அந்த எண்ணத்திற்கு ராயல் சல்யூட். ஆனா அதுக்கு நான் ஒரு கேள்வி என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஒரு அமைச்சரை பார்க்கணும்னாவே முதல்ல உங்க தகுதியை வளர்த்துக்கணும், அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் கிட்டதா உடனே வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க முடியாது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது, என்ன கண்டென்ட் பேச போறீங்கன்னு தெரியாது. நீங்க மகாவதார் பாபாஜியை பாக்குறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்க பாக்குறீங்கன்ற ஒண்ணு இருக்கு, அவரையே உங்களை பாக்கணுன்ற ரெண்டாவது இருக்கு. அப்ப முதல் நீங்க ஏன் பாக்கணுன்றதுக்கு ஒரு சரியான பதிலும், அவரையே உங்களை பாக்கணுன்றதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு குவாலிஃபைடான ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கேட்கவே வேணாம். அந்த உருக்கத்தில் இருக்கும்போது மகாவதார் பாபாஜியே நீ எந்த ரூபத்துல தோன்றீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்கன்னா அந்த ரூபத்துல தோன்றி உங்களுக்கு வந்து அருளாசிகளை வழங்குவார். அதுக்கு முன்னாடியே வந்து நான் பார்த்தே ஆகணும்னு நீங்க நினைக்கிறது பதட்டம் படபடப்பை கொடுக்கும். அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன், பட் அதுக்கு முன்னாடி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், கருணையோட இருக்கணும், ரெகுலரா தவம் பண்ணணும்,
இதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவர் உபதேசித்த யோக பயிற்சியை கண்டினியூவா பண்ணணும். இதையெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது இன்னொருத்தர் உதவக்கூடிய குணத்துல இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. நம்ம குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண பொறாமை குணம் இல்லாமல், இன்னொருத்தங்க மேல வந்து அந்த வெறுப்புணர்வு இல்லாமல், பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அந்த தன்மை இருக்கும்போது இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சிறப்பு.